சரோ செம்ம வெறுப்பா இருக்குது அப்ப போமா போலாம் ப்ரோ எங்க ப்ரோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா தையூர் ஏரி பக்கம் வந்திருக்கோம். அண்டு எனக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியுதா வாட்டர் ஃபால்ஸு. ஸோ ஒன்ஸ் இந்த மழை சீசன் அப்போ மட்டும்தான் இந்த இடத்துல வந்து தண்ணி கொட்டிகிட்ருக்கோம். அண்டு இப்போ ஆக்சுவலாக கம்மி ஆயிருக்கு, பட் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் லைனை வந்து நல்லா தண்ணி கொட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ கிட்டே போய் பார்க்க போகிறோம், அண்டு எப்படி இருக்கு பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஸோ பார்த்தீங்கன்னா லோக்கலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த இடத்த பார்க்குறதுக்குன்றேன். பிகாஸ் இது வந்து சீசனில் அப்போ தான் இங்கே வந்து தண்ணி நல்லா கொட்டிகிட்ருக்கோம். ஆஃப் சீசனில் வந்து தண்ணி இருக்காது, ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் லோக்கலேருந்து நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பைக்கு வண்டிகளாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தரை மேலே ஏறிவாங்க அப்படி I'm just sitting here I got time It's clear to see From up here The world seems small We can sit together It's so beautiful You and me meant to be in the great outdoors forever free குளிச்சது வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்ட் மசாஜ் எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்களே இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வரத்துக்கு வந்து கேளம்பாக்கம் தையூர் ஏரி சொன்னீங்கன்னா இங்கே ஒரு வந்து லோக்கல்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ எனிவேஸ் நான் வந்து கூகுள் மேப்போட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இந்த ஏரியா இந்த ஏரிக்கு ஆப்போசிட்டில் இந்த ஏரிக்கு அந்த சைடில் வந்து இன்னொரு ஃபால் இருக்குது, சின்ன ஃபால் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அங்கே போய் பார்க்க போகிறோம். அண்ட் அங்கே போயிட்டு நல்லா இருந்துச்சுன்னா அங்கே ஒரு குளியல் போட்டு தென் நம்ம இந்த ட்ரிப்பை முடிச்சுக்கலாம். ட்ரைவ் பண்ணிட்டு இருக்க இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே இருக்குது. ஸோ யார் நம்ப முடியும்
இதான் சென்னையில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருப்போரூரில் இருந்து ஆக்சுவலாக இது திருப்போரூர் போகிற ரோடு இது. நம்ம இப்போ பாஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா தையூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட வந்து பாஸ் பண்ணோம். அண்ட் திருப்போரூர் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இந்த டைப்பில் விவசாயம் இடம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இந்த விவசாயம் பண்ணிட்டு இருந்த பாஸ் பண்ணிங்க மாடு வச்சு ஊதிட்டுருக்காரு. அது இந்த பக்கம் ஃபுல்லாக செவ் போகுது. ஸோ இது வந்து ஒரு அமேசிங்கான லொக்கேஷன். ஸோ இன்கேஸ் யாருக்காச்சும் வந்து ட்ரைவ் ஒரு வில்லேஜ் ஆம்பியன்ஸில் ஒரு சூப்பர் ட்ரைவ் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரோடு எடுங்க. நெல்லிக்குப்பம் வந்தாச்சு. இந்த நெல்லிக்குப்பம்ல தான் நான் சொன்னேன் அந்த ரெண்டாவது ஏரியோட அந்த ஃபால்ஸ் வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. அந்த கிட்ட வந்தாச்சு. ஸோ இது வந்து அந்த ஃபால்ஸ் வந்து போகிற தண்ணி வந்து வில்லேஜ் வழியாக உள்ளே போகிற தண்ணி வந்து பார்க்குறீங்க. ஸோ செம்ம லொக்கேஷன். ஆனால் இப்போ நல்லா சூழ்ந்து வெயில் அடிச்சிட்ருக்கு. நம்ம இப்போ வந்து பார்த்திங்க ஒரு 2 மணி இருக்கும் இப்போ ஆக்சுவலாக. ஸோ ஈவினிங்கில் வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம், இல்லைனா ஏர்லி மார்னிங் வந்து என்ஜாய் பண்ணலாம். வெல்கம் டு நெல்லிக்குப்பம். ஸோ நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா கொண்டகிரி ஏரி. ஸோ இது வந்து மழை சீசனில் மட்டும்தான் இந்த கொண்டகிரி ஏரியில் வந்து தண்ணி ஃபுல்லாகும். அண்ட் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வாட்டர் ஃபால் கிடைக்கும். ஸோ வரதானா இதுதான் வந்து கரெக்ட் டைம். சம்மரில் வந்தீங்கன்னா இந்த ஏரி கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், குளிக்க முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு சரியான லொக்கேஷன் அண்ட் இது வந்து சென்னையிலேயே இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஆழம் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆழம் இவ்வளோ தான், இடுப்பட தான் ஆழம். சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக வாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு வரலாம் அண்ட் ஃப்ரெண்டோடு வரலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க. ஸோ சுற்றி பாருங்கள் எவ்வளோ கூட விட்டுருக்கு. சுற்றி சரௌண்டிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சரியான லொக்கேஷன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ். இந்த பக்கம் பாருங்களேன் எங்கள் பின்னாடி கரெக்டாக இந்த ஏரி அண்ட் இந்த பின்னாடி வந்து ஒரு மவுண்டன். ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்கு சம லொக்கேஷன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டே என்ஜாய்மெண்ட் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ ஆஸ் ஐ சைட் நான் இந்த ரெண்டு லொக்கேஷனோட கூகுள் மேப் லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இதுதான் இப்போ தான் சீசன். ஸோ நீங்கள் சம்மரில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியாது, தண்ணிக்கு சுத்தமாக இருக்காது, ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும். ஸோ வரதாக இருந்தால் இந்த 2-3 மந்த்ஸ்க்குள்ளே வந்துருங்க. அண்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தாராளமாக வரலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து வில்லேஜுக்குள்ளே தான் இருக்குது, இந்த ரெண்டு ஸ்பாட்டுமே, இந்த ரெண்டு ஏரியுமே. ஸோ வந்தீங்கன்னா ஏரியா வந்து கீழே வச்சுருங்க. இப்போ ஆல்ரெடி நிறைய குப்பைங்க நிறைய சுற்றி சுற்றி இருக்குது, பட் நம்மளும் அது மாதிரி பண்ண வேண்டாம். ஸோ ஏரியாவை கிளீனாக வச்சுக்கலாம். வீடியோ வந்து இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பார்த்து லைக் பண்ண தருங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பை ஃப்ரம் பரத், டேக் கேர், பீஸ். எங்க ப்ரோ?